அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னும் மாறாதா எம்முடைய மனம் உலகில் எங்கு பார்த்தாலும் நோய் என்ற சத்தம் கேட்கிறது உலகில் எங்கு பார்த்தாலும் கொத்தாக மரணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது சவங்களை புதைப்பதற்கு இடமில்லை என்ற அவல நிலைகள் வெளியிலே வராதீர்கள் என்ற சட்ட திட்டங்கள் நாட்டுக்கு கட்டுப்படுங்கள் என்ற கடுமையான சட்டங்கள் இன்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது கொரோனா என்று சொல்லுகின்ற ஒரு வைரஸ் ஒரு நோய்கிருமி அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே எனக்கும் உங்களுக்கும் இது உணர்த்துவது என்ன நானும் நீங்களும் இந்த நோயைப் பற்றியும் இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களை பற்றியும் பயந்து கொண்டிருக்கிறோம் இப்போது வருமா நாளை வருமா என்று பயந்து கொண்டிருக்கிறோம் வல்லரசு என்ற நாடுகள் தலை குனிந்து விட்டன மருத்துவம் என்ற நாடுகள் தலைகுனிந்து விட்டன எங்களை அடிக்க ஆள் பலமோ பண பலமோ படை பலமோ இல்லை என்ற நாடுகள் தோத்துவிட்டன இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை மரணத்தை மனிதனால் தடுத்து கொள்ள முடியவில்லை தனக்கு வருகின்ற நோயை கூட தன்னால் தன்னுடைய வல்லரசால் இன்னும் அதை சாதித்து காட்ட முடியவில்லை ஆனால் இத்துடையும் கேட்கிற போது இத்துணையுடைய தகவல்களையும் நாம் வாசிக்கிற போது நாம் சொல்லுகின்ற காரணம் என்ன நாம் சொன்ன பதில்கள் என்ன சைனாக்காரன் இறைவன் தடுத்த பாம்புகளைத் திண்டான் சைனாக்காரன் இறைவன் தடுத்த தவளைகளை திண்டான் சைனாக்காரன் அருவறுப்பான அசிங்கமான பிராணிகளை எல்லாம் திண்டான் அமெரிக்கா காரன் அநியாயம் செய்தான் ஒவ்வொரு நாட்டவரையும் குத்தி பேசினோம் அவர்கள் செய்ததற்குத்தான் அவர்கள் இந்த அநியாயங்களை பூமியிலே கண்டு என்று நானும் நீங்களும் பேசினோம் உண்மைதான் தோழர்களே சைனாக்காரன் இறைவன் ஹராமாக்கிய பாம்புகளையும் முதலைகளையும் தவளைகளையும் செய்தான் உண்மைதான் தோழர்களே அமெரிக்காக்காரன் அநியாயம் செய்தான் சந்தேகமில்லை ஏன் நாம் மட்டும் விட்டோமா நாம் மட்டும் மாறிவிட்டோமா மற்றவர்களின் சொத்துக்களை நாம் சாப்பிடவில்லையா மற்றவர்களுடைய சொத்துக்களை நாம் பதுக்கவில்லையா விதவைகளுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை நாம் உண்ணவில்லையா மற்றவர்களுடைய பொருளாதாரத்தில் கையடிக்கவில்லையா வட்டியை வயிறார நாங்கள் சாப்பிடவில்லையா ஒருவரின் மாமிசத்தை மற்றவர் ரசித்து ருசித்து சாப்பிடவில்லையா கோள்களும் புறங்களும் புறாமைகளும் வஞ்சகங்களும் பொய்களும் ஏமாத்தும் நம்பிக்கையற்ற தன்மையும் இன்று என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இல்லையா கொலைகளும் கொள்ளைகளும் சூதுகளும் மாதுகளும் மதுக்களும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இல்லையா ஆனால் இவ்வளவு சோதனை நடக்கிற போதும் மரணம் இன்று உலகத்தில் இந்த நேரத்திலும் மற்றவரையே குத்தி பேசிக்கொண்டு தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோமே நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு கணம் சிந்திக்க கூடாதா நானும் நீங்களும் என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படக்கூடாதா இது இறைவன் தருகின்ற ஒரு சோதனை என்று புரிந்து கொள்ள மாட்டோமா இந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி என்பதை அறிந்து கொள்ள மாட்டோமா அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நானும் நீங்களும் இதுதான் சந்தர்ப்பம் மாறுவதற்கும் திறந்துவதற்கும் நாளை என்னுடைய வீட்டை கொரோனா தட்டலாம் நாளை என்னுடைய உறவுகளுடைய வீட்டை கொரோனா தட்டலாம் இறைவன் இன்னும் எனக்கும் உங்களுக்கும் அவகாசம் தந்திருக்கிறான் நானும் நீங்களும் செய்த பாவங்களுக்கு தேடுவதற்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காக நானும் நீங்களும் செய்த அனாச்சாரங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அல்லாகுவிடத்தில் தௌபா செய்வதற்காக எல்லா வாயில்களும் பூட பூட்டப்பட்டு தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது எலும்புவோம் தோழர்களே இறைவன் சொல்லுகிறானே எழும்பி இருந்து தாங்கள் செய்த பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படி அல் அல்குருவானில் ஒரு செய்தியை சொல்கிறான் எட்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒமா கான் அல்லாஹூ அவர்கள் இஸ்தகபார் செய்து கொண்டிருக்கிற போது அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிற நிலைமையில் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தௌபா குறைந்து விட்டது நானும் நீங்களும் செய்த பாவத்திற்கு அல்லாகுவிடத்தில் அழுகின்ற கண்களாக என்னுடைய கண்களும் உங்களுடைய கண்களும் இல்லை தோழர்களே நானும் நீங்களும் அல்லாகுவிடத்தில் இஸ்தகபாறு செய்தால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் தப்பித்து கொள்ள முடியும் அல்லாஹ் சொல்கிறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறாவது வசனம் நீங்கள் ரஹமத்து பெறுவதற்காக இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இஸ்தகபாறு செய்யக்கூடாதா நீங்கள் இஸ்தகபாறு செய்தால் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து காப்பாற்ற வேண்டுமா நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் இஷ்டகபாறு செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் நானும் நீங்களும் தூங்கிய நாட்கள் அதிகம் தோழர்களே நானும் நீங்களும் செய்த பாவங்கள் அதிகம் தோழர்களே நானும் நீங்களும் வீணாக கழித்த நாட்கள் அதிகம் தோழர்களே இன்னும் மற்றவரைப் பற்றியும் மற்றவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பற்றியும் மற்றவர்களுடைய பாவத்தை பற்றியும் மற்ற நாடுகளை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் சிந்திப்பதற்கு தவறிவிட்டோம் எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நானும் நீங்களும் இறைவனிடத்தில் இஸ்தக்கு பாரு செய்கிற போது இறைவனுடைய சோதனையில் இருந்தும் வேதனையிலிருந்தும் தப்பித்து கொள்ள முடியும் என்ற நல்ல செய்தியை மனங்களிலே ஆழமாக பதிவு செய்து கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக வாஹ் அவ்வானா அனில் அஹமது ஆலமீன்